ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய மெத்தட்ஸில் கலர் ஐஸ்டிக் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய கிராஃப்ட் திங்ஸ் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் வாங்கும்போது கீழே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும் கீழே, அதை வந்து நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக அந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கூட ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதே மாதிரி இன்னொரு பீஸும் அந்த சைடில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டுலேயுமே ஐஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வளைவாக ரெண்டு எண்டுலேயும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதை வந்து ஒரே பீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக ஐஸ்டிக் வந்து நம்ம மஷ்ரூம் பாக்ஸ்லேருந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி வாங்கும்போது இருக்க அட்டையை எடுத்துருக்கேன். நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கோல்டன் கலரில் ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் அந்த கோல்டன் கலரில் பிளெயினாக இருக்குல்ல, அந்த இடமா பார்த்து நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே சரிபாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அதோட ரெண்டு எண்டையும் ஐஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி வளைவாக கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், அழகாக நம்ம கோல்டன் கலரில் ஐஸ்டிக் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பின்னாடி அட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி அட்டையாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நம்ம என்ன கலரில் அட்டை எடுக்கிறோமோ அந்த கலரில் வந்து நம்ம ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணிடலாம். அதில் வந்து நம்ம அட்டையை அப்படியே மடக்கி ஒட்டி ரெடி பண்ணோம். இதில் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வந்து ஐஸ்டிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து பாதி பாதியாக நம்ம கட் பண்ணிடலாம். பாதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பீஸ்க்கும் நடுவில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனித்தனி பீஸாக கூட வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி மொத்தமாக வரைஞ்சிட்டு கட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இதையும் நல்லா ஒட்டிட்டு காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் வளைவாக ஐஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அழகாக நம்ம பிங்க் கலரில் ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்ககிட்ட என்ன கலரில் அட்டை இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த கலர் ஐஸ்டிக் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஐஸ்டிக்கோட சைஸுக்கு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வளைவாக கட் பண்ணி விடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம வந்து திக்கான கார்ட்போர்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக அது வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கார்ட்போர்டு எடுக்கும்போது திக்காக எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா வளைவாக கட் பண்ணி விட்டு என்ன சைஸ்க்கு நமக்கு ஐஸ்டிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணிக்கிறனால நமக்கு என்ன கலரில் ஐஸ்டிக் வேணுமோ அந்த கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் கலர் பண்ணிவிட்டு சூப்பராக இதுலேயும் நம்ம ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு வந்து பழைய பிளாஸ்டிக் ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட பழசாக இருக்க ஃபைலோ அல்லது ஓஹெச்பி ஷீட்டு நம்ம நோட்டுக்கெலாம் அட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஐஸ்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே இன்னொரு பீஸ் இதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதுலேயுமே நமக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் கூட நம்ம கட் பண்ணி மேலே மேலே ஒட்டிக்கலாம். அப்போ வந்து நமக்கு இன்னுமே திக்னஸாக வளையாமல் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதில் வந்து ரெண்டு பக்கமும் வளைவாக கட் பண்ணி விட்டலாம். ஸோ இந்த மாதிரி பழைய ஃபைல்லேருந்து கூட நம்ம வந்து ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணி கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சரிபாதியாக மடக்கி ஒட்டிக்கோங்க. இது வந்து நல்லா திக்காக ஐஸ்டிக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அடுத்து இது மேலேயும் நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஐஸ்டிக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மடக்குங்க. ஒரு பக்கம் முன் பக்கமாக மடக்கிட்டு அப்புறம் பின் பக்கமாக இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு மடக்கும் போது நல்லா திக்னஸாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் பாதி மட்டும் மடக்குனதே போதும்னு சொல்லி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கே நமக்கு திக்னஸ் போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை பிரித்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பின்பக்கம் மடக்குனது இருக்கும். நம்ம பின்பக்கம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணல. ஸோ அந்த கேப்லலாம் திருப்பியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா
அப்படியே இது வந்து ஐஸ்டிக் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் மடக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன பெருசும் சிறுசுமாக மடக்கியிருந்தா கூட நம்ம கட் பண்ணும்போது வந்து இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒன்று போல் மடக்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கரெக்டான ஐஸ்டிக்கோட ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் ரெடி பண்ணியிருக்கனால அழகாக நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லான ஐஸ்டிக்காக மாற்றுறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலரில் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக பிளாக் கலரில் ஐஸ்டிக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கும்போது நமக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஐஸ்டிக் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா 2-3 பீஸ் கட் பண்ணி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா, வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். இதில் மேலே இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா, அதில் அடியில் இருக்க பீஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா வளைவு வளைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரே ஒரு அந்த வளைவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக கீறல் விட்டுட்டு அப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஒரு வளைவை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ஐஸ்டிக்கோட நீளத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வளைவாகவும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மறுபடியும் அந்த அழுத்தும் போது அது நேராயிரும், வளைவாக இல்லாமல் நேராயிரும். இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து நேராக வேணும் அப்படின்னா, நல்லா வெயிட்டான பொருளுக்கு அடியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக அது வந்து நேராக வந்துடும். அதுக்கடுத்து வந்து இது மேலே கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து கலர் செலோடைப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது மேலே வச்சு அப்படியே ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஐஸ்டிக் வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் வளைஞ்ச பகுதியிலேருந்து கட் பண்ணி எடுத்தோம். சில வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா அதிலே நேராக இந்த மாதிரி பிளெயினாக நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்லலாம் கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீளமாக ஒரே மாதிரி அப்படியே கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் செலோடேப் யூஸ் பண்ணி அழகாக ஐஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் வாட்டர் பாட்டிலிருந்து கூட அழகாக ஐஸ்டிக் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஐஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ்டிக்ஸ் வந்து வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த ஐஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐஸ்டிக்ஸில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.